குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். டுடே தமிழ் கிளாஸ். தமிழ் கிளாஸில் என்ன அப்படின்னா, இன்றைக்கி தமிழ் கிளாஸில் வந்து உங்களுக்கு உரைநடை, சரியா? இயல் இரண்டில், இயல் ஒன்று வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆச்சு, இயல் இரண்டில் உரைநடை பெருமழை காலம். தலைப்பினது பெருமழை காலம், சரியா? நுழைவு முன் ஒரு பகுதி கொடுத்துருக்காங்க, மிஸ் ரீட் பண்ணுற கவினி. உயிரினங்கள் வாழ்வதற்கு அடிப்படையான எனது மழை, அடிப்படையான மழை உழவுக்கும் இன்றியமையாதது. பருவம் தவறாது பொழிந்த மழை, பருவம் தப்பியும் சில நேரங்களில் பொய்த்தும் போகிறது. இயற்கை சமநிலையை நாம் சீர்குலைத்ததன் விளைவே பருவநிலை மாற்றம், சரியா? இயற்கையை நம்ம சீர்குலைத்ததுனால, மரங்கள் எல்லாம் வெட்டுனதுனால எனது இந்த பருவநிலை மாற்றம் அடைகின்றது. சரியான திட்டமிடலின்றி உருவாக்கப்படும் பெருநகர அமைப்பு நீர் மேலாண்மையில் கவனம் செலுத்தாமை இவற்றால் மழைக்காலங்களில் பெரும் பாதிப்பு ஏற்படுகிறது. இத்தகு சிந்தனைகளை முன்வைக்கின்றது இக்கலந்துரையாடல், சரியா? இப்படிப்பட்ட எனது நீர் மேலாண்மை, இப்போ மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அழிக்கப்பட்டதுனால எனது மழை இல்லை, எனது நீர்கள் எல்லாம் அழிந்து போய், நீர்கள் எல்லாம் மழை இருந்தால் தானே நீர் இருக்கும், அதனால நீரே இல்லை. இதனால் நம்ம எனது கவனம் செலுத்தாமை தான், நம்முடைய கவனம் செலுத்தாமை தான் இதுக்கு காரணம். மழை இல்லாதது காரணம் எனது மனிதன் கவனம் செலுத்தாமை அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர் குறிப்பிடுகின்றார், சரியா? இது வந்து உரையாடல் மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ கவனிங்க, இப்போ உலக புவி நாளை April 22, உலக புவி நாள் வந்து April 22, அதை முன்னிட்டு எனது அங்கே வந்து எனது ஒரு உரையாடல் நடத்துகிறாங்க, சரியா? ஒரு உரையாடல் நடத்துகிறாங்க. அங்கே வந்து இது நடத்துகிறது யார், நெறியாளர் அதில் எனது உட்கார்ந்துருக்கிறவர், பங்கேற்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து என்ன செய்கிறாங்க, நடத்துகிறாங்க. நெறியாளர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அனைவருக்கும் வணக்கம், சரியா? இயற்கையை போற்றுகிற சமூகமாக தமிழ் சமூகம் என்றைக்கும் இருந்து வருகிறது. மாமலை போற்றுதும் என்றும், நீரின்றி அமையாது உலகு என்றும் மழையை கொண்டாடிய நாம் இன்று புயல் மழையை பற்றிய அறிவிப்புகளை கேட்டாலே ஒருவித அச்ச நிலைக்கு ஆட்படுகிறோம். மாறி அல்லது காரியமில்லை என்பது முன்னோர் மொழி. இன்றைக்கோ பெருமழை பொழிந்தால் காரியமே இல்லை என்று கூறும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். ஏன் இந்த நிலையை அடைந்தோம்? புயல் மழை வெள்ளப்பெருக்கு உள்ளிட்ட இயற்கை நிகழ்வுகளை பற்றி அறிந்து கொள்வது இன்றியமையாத தேவை என்னும் சூழலில் இது குறித்து விரிவான கலந்துரையாடலை நிகழ்த்த நம்மிடையே சூழலில் ஆய்வாளர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களிடம் தொடர்ந்து பேசுவோம். அண்மை காலங்களில் தமிழ்நாடு, ஜம்மு காஷ்மீர், உத்தரகாண்ட், சரியா? அண்மையில் வந்து எனது தமிழ்நாடு, ஜம்மு காஷ்மீர், உத்தரகாண்ட், கேரளா, அதுக்கடுத்து எனது பீகார் முதலான